இன்னைக்கு வந்து பழபொண்டா செய்ய போறோம். பச்சை நாடம் பழம் வச்சுட்டு இதுக்கு வந்து ரெண்டு ரோபஸ்ட் பழம் எடுத்திருக்கோம். தேங்காய் துருவல், கோதுமை பொடி, உப்பு, எண்ணெய், ஏலக்காய் தூள், வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கோம், எள்ளு. முதல்ல வந்து இந்த பழத்தை வந்து நல்லா பிசைஞ்செடுத்துடலாம். கருத்து கொட்டை இல்லை ஒன்றுல. பழத்தை வந்து நல்லாவே குழச்செடுத்துட்டோம். இதில் வந்து கோதம்பு மாவு, சோடா மாவு சொல்லருக்கு மறந்துட்டோம், கொஞ்சமாக சோடா பொடி, தேங்காய் துருவல், இதோடவே கொஞ்சமாக எள்ளு. கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் தூள், இதில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். பழத்தோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மாவிவே தேவையான அளவு வெல்லம் சேர்த்துடலாம். மாவு வந்து நல்லாவே பிசைஞ்செடுத்துட்டோம். இது அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பழபொண்டை செஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து போண்டா செஞ்சிடலாம். போண்டா செய்கிறதுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடாயிருச்சு, போண்டா ஊட்டி போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே அடுப்பு வச்சா போதும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நிறமாக வந்துருச்சு, வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
சுவையான பழபோண்டா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உனக்கு எப்பளா அப்படித்தானே வச்சிருக்கிறது சாப்பிடுறோம் நான்.